வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியாவோட பிசிக்கல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய இந்த ருப்பி நோட்டுக்கும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல வெளியே வந்திருக்கக்கூடிய சிபிடிசி அப்படின்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன அட்வான்டேஜ் அப்படின்ற விஷயத்த பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோமே தவிர, கிரிப்டோ கரன்சிக்கும் சிபிடிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி பார்க்க போறது கிடையாது பர்டிகுலரா இந்த வீடியோல. ஸோ எதனாலப்பா இந்த பிசிக்கல் ஃபார்மேட் நோட் அப்படின்றது சிபிடிசி ஒருவேளை வெளியே வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா இது யூஸ் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பிசிக்கல் நோட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிபிடிசில முக்கியமான 8 அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுல முதல் அட்வான்டேஜ், இப்ப நீங்க இந்த வீடியோல இந்த நோட்ல பாக்குறீங்க ஒரு விதமான டேமேஜ் ஆயிருக்கா. இந்த டேமேஜ் அப்படின்றது சிபிடிசின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் கரன்சில ஆகுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அதுவே இந்த மாதிரி கையில வச்சிருக்க பணம் லாஸ் ஆகுது அப்படின்னா சிபிடிசி அப்படின்ற வாலெட் மணி லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இதுதான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஃப்ராட் பல்க் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷனை வந்து கட்டுப்படுத்தலாம். பிகாஸ் ஒரு ஆத்தரைஸ்டு நெட்ஒர்க் இந்த சிபிடிசி அப்படின்றத டிரான்ஸ்ஃபர் செய்யும் போது எல்லா விதத்திலையுமே கவர்மெண்ட் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ப்ராசஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் அப்படின்றதுனால இந்தியாவை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய வருஷத்தில் ஃப்ராட் டிரான்சாக்ஷன் ஆஃப் பல்க் அமௌண்ட் அப்படின்றது கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிசிக்கல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய நோட்டை பொறுத்தளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் இதை பிரிண்ட் அடிக்கணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அது போக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. பிரிண்டிங் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகும்போது பெட்ரோல் காஸ்ட் அப்படின்றது, வெஹிக்கிள் காஸ்ட் அப்படின்றது அதிகமாகுது, ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துலையுமே ஒரு சில எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்ற காரணத்தினால சிபிடிசி அப்படின்ற டிஜிட்டல் கரன்சி ரீட்டெயில் ஃபார்மேட்டில் வெளியே வரும்போது அந்த பர்டிகுலரான விஷயம் அதிக மக்களால் டாமினேட் செய்யப்பட்டால், யூஸ் ஆகப்பட்டால் இந்த பிசிக்கல் கரன்சிக்கு பயன்படக்கூடிய பிரிண்டிங் சார்ஜாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் சார்ஜாக இருக்கட்டும், அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஸ்பெண்டிங் அமௌண்ட் எல்லாமே கம்மியாகும் அப்படின்ற விஷயம் நம்பப்பட்டு இருக்குது. நார்மலா ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் நீங்க கூகுள் பேல ஆக்சஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் உள்ள லிங்க் செஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற பேஸ் பண்ணி நீங்க யூபிஐ ஆக்சஸ் பண்ண முடியும், யூபிஐல இருந்து அமௌண்ட்டை வந்து மற்றவங்களுக்கு டிஜிட்டலைஸ்டா சென்ட் பண்ண முடியும். ஆனால் சிபிடிசியை நீங்க ரீட்டைலா பயன்படுத்தக்கூடிய ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீங்க ஒருவேளை பயன்படுத்துறீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் இல்லாமே உங்களால் சிபிடிசியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஃபியூச்சரை கொண்டு வர போறாங்களாம். இந்த சிபிடிசிக்காண்டி கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆகணும், பேங்க்ல போயிட்டு நிற்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ராப்ளமுமே கிடையாது. சென்ட்ரல் பேங்க் தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படின்றதுனால ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியா இருக்குமாம். நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, ஃபாரின்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கோ உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கோ பணம் சென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த விதத்திலையுமே டிரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படின்றது வராம ஃபாஸ்டாகவும் ரொம்ப கன்வீனியண்டாகவும் குளோபல் அக்செப்டன்சி கிராஸ் பார்டர் பேமெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பிசிக்கல் மணியை இந்தியாவில் நீங்கள் யாருக்காவது கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபீஸாக இருந்தால் 10 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டுன்னு சொல்லிட்டு இந்த மல்டிபிள் கரன்சி இருக்கிற காரணத்தினால இந்த பிசிக்கல் ஃபார்மேட் ஆஃப் கரன்சியை நீங்கள் எண்ணி எண்ணி கொடுக்க வேண்டிய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் சிபிடிசி அப்படின்றது ரிலீஸ் ஆகும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். பிளாக்செயின் டெக்னாலஜி பயன்படுத்த போகிற காரணத்தினால டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் மூலமா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ரெக்கார்ட்ஸ் அதுல இருக்கும் அப்படின்றதுமே சொல்றாங்க. அண்ட் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு நார்மலாக இந்த பிசிக்கல் கரன்சியை எப்படி சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரலைஸ்டாக இருந்துக்கிட்டு ஆத்தரைஸ்டு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் சிபிடிசியை பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருந்தாலுமே இது டீசென்ட்ரலைஸ்டு கரன்சி கிடையாது. லைக் கிரிப்டோ கரன்சி மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரலைஸ்டு கரன்சி அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க. சென்ட்ரல் பேங்க் மூலயமா கண்ட்ரோல் செய்யப்படும், எவ்வளோ வெளியே போயிட்டுருக்கு, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எவ்வளோ சிபிடிசி அப்படின்ற அக்கௌண்ட் மக்கள் இட புழக்கத்தில் இருக்குது அப்படின்றத
நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் நோட்டுக்கு பின்னாடி எப்படி ரிசர்வ் பேஸ் பண்ணி வெளியிடுறாங்களோ அதே மாதிரி தான் சிபிடிசி அப்படின்ற டிஜிட்டல் கரன்சிக்குமே பின்னாடி கண்டிப்பாக ரிசர்வை தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காயின்ஸை வெளியிடும் போது அதை மக்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயமே சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நவம்பர் 1st ஹோல்சேல் சிபிடிசி அப்படின்றத ரிலீஸ் செஞ்சுட்டாங்க ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி. ஆனால் எந்த விதமான இஷ்யூமே இல்லாமல் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற காரணத்தினால ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ரீட்டைல் சிபிடிசி அப்படின்றத ரிலீஸ் பண்ணாங்க, மக்கள் புழக்கத்துக்கு வந்துச்சு. ஒரு நார்மல் கன்சியூமர்னாலேயுமே ஒரு ப்ராடக்டை ஈஸியாக சிபிடிசி மூலயமா வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிசிக்கல் நோட்டை விட அந்த சிபிடிசி அதிகமான மக்களை டாமினேட் பண்ணி அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஃபிசிக்கல் மணியை பார்க்குறதே அதிசயமாயிடும். ஸோ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களோட ஜென்ரேஷனுக்கு காட்டுங்க இந்தியாவோட ஃபிசிக்கல் ருப்பி அப்படின்றது இப்படி தான் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே Thank you and bye-bye.